அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஏவி டெம்ப்ளேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அந்த டெம்ப்ளேட்டை எப்படி அப்லோட் பண்ணுறது, அப்புறமேட்டு அதை எப்படி எடிட் பண்ணுறது, அப்படி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு எல்லாம் பார்ப்போம். வாங்க, ஃபஸ்ட்டு நான் அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த லிங்க் தான் இருக்கும். இந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். க்ரோமில் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இங்கே கிளிக் ஹியர் டு கண்டினியூ இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் ஆடை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்துடும். நம்ம வெப்சைட்டுக்கு இந்த வெப்சைட் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மறுபடி இதே மாதிரி வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து கிளிக் ஹியர் டு கண்டினியூ கொடுத்துட்டு இப்போ டவுன் பார்த்தீங்கன்னா அந்த விசுவலைசர் 78 77 அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. பாருங்கள், இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஏவி பிளேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவி பிளேயரை இந்த வி பிளேயரில் பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் தான். இதை ஃபஸ்ட் இதில் இந்த டெம்ப்ளேட் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிமூவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மாதிரி கிளிக் பண்ணி லோட் ஃப்ரம் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸுக்குள்ளே போய்க்கோங்க. இதை கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கும் பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்லோட் ஆகிடுச்சு. இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்து வந்துக்கோங்க. அப்லோட் பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறோம். இந்த இதை இங்கே இருக்குது பாருங்கள். இது இது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனை நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இதுதான் டெம்ப்ளேட் பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டைமிங் ஓடுறது இருக்கும், சொல்லி ஒரு பார்டர் ஒன்று இருக்கும், உள்ளே ஒரு சர்க்கு ஒரு இது இருக்கும், இல்லை ஒரு பார்ட்டிகல்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு இது இருக்கும். இப்போ இதில் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வர இமேஜ் பார்த்தீங்கன்னா வெளியே வர இதை பார்டர் இதை குறிக்கும், வெளியே அவுட் பேக்ரவுண்ட் இமேஜை குறிக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மூணாவதாக இருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க இமேஜை குறிக்கும், உள்ளே இருக்க இமேஜை குறிக்கும். எப்படி நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இமேஜ் கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே கஸ்டம் இமேஜ்னு இங்கே இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே வந்து பிக் இமேஜ் கொடுத்து உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இமேஜை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜை பார்த்தீங்கன்னா உள்ள இமேஜ் லோட் ஆகிடுச்சு. பேக் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் லோட் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ இதை நான் ப்ளே பண்ணி காட்டுற மாதிரி உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை அந்த இமேஜ் ஆஃப் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்க பார்டர் க்ளோஸ் ஆகுது. இந்த இமேஜை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி கலர் போகும் பார்த்துக்கோங்க. பின்னாடி கலரு இந்த இதில் அப்படியே கீழே வந்து கலர் உங்களுக்கு இங்கே 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 இந்த கலர் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலர் பார்த்திங்களா நீங்கள். இப்போ நான் ரெட்டு வைக்கிறேன் பாருங்கள். ரெண்டு இதுலேயுமே ரெட்டு வச்சிங்களா தான் கலர் சேஞ்ச் ஆகும். அப்புறம் பார்ட்டிகல்ஸை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இருக்குது. நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்று அந்த ஒயிலட் கலரை சேஞ்ச் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவோம், ப்ளர் எஃபெக்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒயிட் கலர் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரெட் கலர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் மாறிடும். அது ப்ளர் எஃபெக்ட் என்னென்னா உங்களுக்கு க்ளோ ஆகுது பாருங்கள், அந்த கலரை சேஞ்ச் பண்ணுறது. டவுன்லோட் பண்ணுறேன். கீழே டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இது வந்து மோடு வெர்ஷன் நான் வச்சுருக்கேன். மோடு வெர்ஷனோட லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மோடு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் லாக் வராது, உங்களோட இது சேஞ்ச் பண்ணி டிஃபால்ட்ஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்தவங்க மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டெம்ப்ளேட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் இன்னும் மோர் டெம்ப்ளேட்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.